இரண்டாவது முறையாகவும் டவுன் பாரதியார் தருவில் முதல் முறையாகவும் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்திட கபமாத சூப் வழங்கப்பட்டது. உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கோவிட்19 கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை நாமே காத்து கொள்ளவும் நோய் எதிர்ப்பு சக்தியை நம் உடலில் அதிகரித்திடவும் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் மகா யோகம் யோகா அமைப்பு திருநெல்வேலி கிளை மற்றும் டவுன் வாவூசி தெருவில் வசித்து வரும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வழித்தோன்றல் வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் தொண்டர் சிவ ஈஸ்வரன் ஆகியோர் இணைந்து இந்திய பாரம்பரிய மருத்துவ விஞ்ஞான குழுவினரால் நிரூபணம் செய்யப்பட்ட கபமாத சூப்பினை பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாவூசி தெருவில் பாரதியார் தெரு காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு குழு அலுவலகம் முன்பாக வழங்கப்பட்டது. கபமாத சூப் பயன் பற்றியும் நமது வீட்டிலேயே செய்வது எப்படி என்பது பற்றியும் மகா யோகம் யோகா அமைப்பின் பயிற்சி ஆசிரியர் வெற்றிவேந்தன் அவர்கள் விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் தொண்டர் சிவ ஈஸ்வரன் காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு குழு பொறுப்பாளர் முத்துக்குமாரசாமி நம் தாமிரபரணி ஒருங்கிணைப்பாளர் எஸ் நல்லபெருமாள் பொதுப்பணித்துறை முன்னாள் ஆட்சி அலுவலர் திருநீலகண்டன் நுகர்வோர் அறக்கட்டளை செயலாளர் கணேசன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் கூட்டுறவு தணிக்கை அலுவலர் மீனாட்சிநாதன் நூல்கடை ஆழ்வாரப்பன் விக்னேஷ் எலக்ட்ரிக் அழகுமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் ஏராளமானோர் வந்து அருந்தி தன் வீடுகளுக்கும் கபவாத சூப் வாங்கி சென்றனர். சுமார் 800 பேருக்கு கபவாத சூப் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கோவிட்19 கொரோனா வைரஸை தடுப்புக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையிலே இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய பாரம்பரிய வைத்தியம் இதற்கு முழு ஒத்துழைப்பு காரணத்தினால இந்த கொரோனா பாதிப்பை குறைத்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்திய பாரம்பரிய மருத்துவமான சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி இப்படி போன்ற மருந்துகள் இது பண்ணிட்டு நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கோம். அதுவும் தமிழகத்திலே வந்து நம்முடைய காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற மகாயோகம் யோகா அமைப்பின் சார்பாக கபவாத சூப் வந்து திருநெல்வேலி மாவட்டம் முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் 4வது முறையாக டவுன் வாவூசி தெருவிலே இன்று 4வது முறையாக கபவாத சூப் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இன்று பாரதி தெருவிலையும் தெக்குபுத்தூர் என்ற பாரதி தெருவிலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் வந்து இதனுடைய இன்னொரு மட்டும் என்னென்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம சித்தா இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதே தொடர்ந்து யோகாவும் இந்த அமைப்பின் சார்பாக யோகா அங்கே எல்லா இடங்களையும் போலீஸ் எல்லா பக்கமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த நம்மை நம்ம காப்பாற்றிக் கொள்ளுகின்ற இதையெல்லாம் நம் மக்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். அரசும் வந்து சமூக இடைவெளி கைகளை கழுவுதல் முகக்கவச அணிதல் என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை நம்ம தந்திருக்கின்றார்கள். நம்ம கிட்டத்தட்ட 6 மாத காலம் இதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் என்ற காரணத்தினால இன்றைய தினம் கபவாத சூப் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இன்னும் அடுத்ததாக பாவூர் சத்திரத்திலே ஒரு 5000 பேருக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதையும் தொடர்ந்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மக்கள் அனைவரும் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள இந்த போன்ற மருத்துவத்தில் நீங்கள் கடைபிடித்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்மை திருநெல்வேலியை பொறுத்தவரையில் காவல்துறைக்கு ஒரு 1600 பேர் 3 நாள் மாநகராட்சி அதிகாரிகள் கொடுத்திருக்கின்றோம். மின்வாரியத்துக்கு 2000 பேர் கொடுத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நகர்களில் என்ஜிஓ காலனி பி காலனி டிரைவர்ஸ் காலனி இப்படி பல்வேறு பகுதியில் கொடுத்துருக்கோம். பேட்டையில் வழங்கியிருக்கின்றோம். பரணிநகர் கொடுத்திருக்கின்றோம். தச்சநூலில் கொடுத்திருக்கின்றோம். அதனால் இதை நீங்கள் அனைவருமே இது வந்து இந்த வீட்டிலே இது தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். வீட்டில் இருக்கின்ற சமையல் கட்டில் இருக்கின்ற பொருளை வச்சு தான் இதை தயாரித்துக்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த இதுகளை அறிந்தி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இருந்து கொள்ள இந்த மகாயோக அமைப்பின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தெருவில் வந்து இவ சிவ ஈஸ்வரன் அவர்கள் இன்றைய தினம் இதை ஸ்பான்சர் பண்ணி வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம். மறுபடியும் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான காலவேளையில் நாங்கள் இன்றைக்கி டவுனில் வாவுசி தெரு பகுதியில் இன்று 4வது முறையாக சற்றே குறைய பார்த்தீங்கன்னாக்க வந்து 800 நபர்களுக்கு வந்து கபவாத சூப் வழங்கிட்டு இருக்கிறோம்.
நாங்கள் வந்து மகாயோகம் அப்படிங்கிற யோக அமைப்புலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய தலைமையகம் வந்து காஞ்சிபுரம். எங்களுடைய குருநாதர் வந்து 19 வகையான மருத்துவத்தில் மேலும் பல துறைகளில் வந்து கைதேர்ந்த நிபுணத்துவம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு மகான். அவங்க அவங்களுடைய வழிநடத்துதலில் இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களுடைய மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மக்களுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து உடலுடைய எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணுன்ற நல்ல நோக்கத்தில் எளிய முறையில் எல்லாரும் வந்து பயன்படுத்தி அனைவரும் வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேண ஒரு அற்புதமான ஒரு முறையாக இந்த கபவாத சூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து நாங்கள் வந்து தமிழகம் முழுவதும் எங்களுடைய மகாயோகத்துடைய தன்னார்வ தியான அன்பர்கள் வந்து சற்றேறக்குரிய ஒரு 1500 மேற்பட்டவங்க வந்து பல பகுதிகளில் சயின்ஸ் அண்டை மாநிலங்களில் கூட கொடுத்து நிறைய பேருடைய உடலுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் தொற்றுலேருந்து பல பேரை வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு பாதுகாத்திருக்குங்கிறது வந்து நாங்கள் வந்து ஆவணமாக நாங்கள் வந்து நிரூபிச்சிருக்கிறோம். அதை என்னுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவ விஞ்ஞான குழு அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு குழுவின் மூலமாக அதனுடைய தலைவராக எங்கள் குருநாதர் இருந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. இதை சிறப்பாக வந்து நம்ம பாதுகாத்திருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னாக்க வந்துட்டு இப்பொழுது இந்த கொரோனாவுக்கு வந்து வைரஸ்க்கு வந்து தொற்றுக்கு வந்து நிரந்தர தீர்வாக ஒரு மருந்தினை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க குருதேவர். பெருந்தொற்று கஷாயம் மற்றும் விசத்தொற்று கஷாயம் மேலும் சில மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து சிம்டம் இல்லாத கொரோனா பேஷண்ட்ஸை வந்து 18 மணி நேரத்துலையும் சிம்டமோடு உள்ள கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து சட்டக்குறைய 3 நாட்களையும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகுது. ஸோ இதுவும் நிறைய பேருக்கு வந்து சொல்லி நிறைய பேருடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து அதையும் ஆவணமாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா மனித ஆற்றல் மருத்துவம் என்கிற அற்புதமான ஒரு மருத்துவ முறையை எங்களுடைய குருநாதர் வந்து கண்டறிஞ்சு ஃபாதர் ஆஃப் மெடிசனாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சிலபஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவலோட இப்போ வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மனித ஆற்றல் மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட யோக பயிற்சிகளை வடிவமைச்சு இப்போ நாங்கள் வந்து எல்லா பகுதிகளையும் மக்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது வந்து இயற்கையாகவே வந்து நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி அதாவது உடல் எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். மேலும் பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலையை நாங்கள் வந்து தீவிரமாக பார்த்தீங்கன்னாக்க அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் இருந்துட்டுருக்கிறோம். அது வந்து ஒருங்கிணைந்த தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து இன்டெகிரேட்டட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதாவது ஜூடோ குங்ஃபு கராத்தே சிலம்பம் வர்மம் தாய்ச்சி ஹிட்டாச்சி ஜிம்னாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதில் வந்து உள்ளடங்கியிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னாக்க வந்து உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் பல விஷயங்களை வந்து குருநாதர் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திருக்காங்க. அவங்கள்ட்ட எந்த ரகசியம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திடுவாங்க. தன்னுடைய சீடன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கணும் சீடன் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் நல்லா இருக்குன்ற ஒரு அற்புதமான வந்து எண்ணத்தோடு வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த நல்ல நாளில் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான கபவாத சூப் நிகழ்வை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்களிப்பாக செய்திருக்கிறது திரு சிவ ஈஸ்வரன் அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு மகாயோகம் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல விஷயங்களை வந்து எங்களுக்கும் மக்களுக்கும் வந்து அறிமுகப்படுத்தி எங்களை வாழ்வாங்க வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய குருநாதரின் பொற்பாதத்தில் மனப்பூர்வமாக வணங்கி அவருக்கு நன்றி சொல்லி நான் இந்த உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அனைவரும் மகிழுடன் வாழ்க. நன்றி. வாழ்க வளமுடன். எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க. வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகளுடைய தொண்டர் குலத்தில் உள்ள அன்பர்களில் ஒருவராக இருந்து இந்த திருப்பணியை நாம் செய்கின்றோம். இது காஞ்சிபுரத்திலே தலைமையிடமாக கொண்டு மகாயோகம் தியான அன்பர்களுடைய குழுவின் அமைப்பாக இங்கே என்ஜிபக்கானிலே ஒரு பெருந்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அன்பாலையும் அவர்களுடைய தயவாலையும் நாம் இந்த மக்களுக்கெல்லாம் சுபகுடிநீர் கொடுத்து இந்த கொரோனாவில் இருந்து விடுபட வேண்டும். இயற்கை எப்படி நமக்கு அமைப்பு கொடுத்துருக்கிறதோ அதை யோகா மூலமாகவும் இந்த தமிழ் வைத்தியங்கள் மூலமாகவும் தான் நிச்சயமாக நம்ம உடம்பை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது திண்ணம். ஏன்னா உலகமே பரிதி வச்சுக்கிட்டு இருக்கு, ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் நம்ம மருந்து நல்ல வேலை செய்ய தமிழ் மருந்துகளும் யோகாவும் நல்லா பண்ணுது. சிரமப்படாமல் தயவு செய்து எல்லோரும் அதை பின்பற்றி வாழ்ந்து எல்லோருக்கும் வழிகாட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர் வலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. இன்று இங்கு மக்களுக்கு கபசுர சூப் கொடுக்கப்படுகிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு சூப். 12 மூலிகைகள் அடங்கியது. இது நம்முடைய நுகர்வோர் விழிப்புணர்வு மூலமாக இந்த இது மக்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. இது எல்லோரும் அருந்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த கொரோனாவிலிருந்து நாம் அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் இந்த இது வழங்கப்படுகிறது. எல்லோரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.